ஸ்ரீலங்காக்கு சும்மா, இந்தியாக்கு உம்மா. கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்க தான் உதவி செஞ்ச ஆட்கள், அது சொல்லி உங்களுக்கு உம்மா உம்மா உம்மா. என்ன பேஸ்புக் பேர் சைனா மைனா, ஹெட் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப நம்ம வந்து கச்சத்தீவு திருவிழால வந்து நைட்டு திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே, இந்திய மக்கள் இலங்கை மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து கடை போட்டிருப்பாங்க. இது வழக்கமா வந்து கடை போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா 2 வருஷமா வந்து இந்த திருவிழா வந்து மக்கள் அதிகமான வருகை கிடையாது. பேசிக்காக வந்து ஒரு 50 பேர் 60 பேர் தான் திருவிழா நடந்துச்சு. இப்போ வந்து 3 வருஷம் கழிச்சு எல்லாருமே வந்திருக்காங்க, இந்திய மக்கள் இலங்கை மக்கள் எல்லாருமே வந்ததுனால இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பழைய மாதிரி, அதாவது முன்னாடி எப்படி வந்து என்ஜாய் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த முன்னாடி இருந்த விலைவாசிக்கு இப்போ வந்து அவங்களோட பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அதை மீறி வந்து இந்த திருவிழா நடக்கிறதுக்கு அவங்களோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அந்த கடை விஷயங்களை வந்து எந்த மாதிரி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி வந்துச்சு அப்படிங்க வந்து எங்கள்கிட்ட கேட்போம். ஹலோ, ஆனால் கண்டிலிருந்து வந்திருக்கிறோம், இதே 13வது வருஷம் வந்திருக்கேன், 2 வருஷம் நடக்கல, இந்த வருஷம் சனம் நல்லா வந்திருக்குது. விளையாண்டா கொஞ்சம் கூட தான், ஸ்ரீலங்கா கொஞ்சம் ரெஸ்ட்டில் போகிறனால இந்தியா மக்கள் உதவி பண்ணதால் நாங்கள் எப்படியோ போயிட்டு இருக்கிறோம். இந்த நட்பு எந்தனால இருக்க வேணும், இந்த முறைதான் ஆகக்கூட சனம் வந்திருக்குது. எங்களோட கடையில் ஸ்வீட் சாமான் இருக்குது, பெஞ்ச் சாமான் இருக்குது, சவுக்காரம் இருக்குது, அடுத்த முறை வந்து இன்னும் எடுக்கலாம். இந்தியா மக்களுக்கு நல்ல நட்போடு இருக்கிறதுனால உதவி செஞ்சிருக்கோம். எங்களோட அரசாங்கத்துக்கு இந்தியா அரசாங்கம் உதவி செஞ்சிருக்கு, அது சொல்லிட்டு இந்த திருவிழாவை நல்லா நடத்திட்டு போறாங்க. சரி,